நீலகிரி பார்லிமெண்ட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் தொடர்ந்து இந்து விரோத கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கார். இந்த நாட்டை பிரிக்க வேணும்னு சொல்லிகிட்ருக்காரு. சமீபத்தில் ஹிந்து அப்படின்னு சொன்னால் சூத்திரன், சூத்திரன் அப்படின்னா வேசி மகன் அப்படின்னு அவர் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும், இந்துக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த வார்த்தையை கூறியிருக்கின்றார். அதை அந்த திமுக கட்சி இதுவரைக்கும் கண்டிக்கல. என்னாங்க, இந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சரனுடைய மனைவி, அவருடைய மருமகன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய சொந்த ஊரில் பெரிய கோயில் கட்டி போன மாதம் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. முதல்வருடைய மாப்பிள்ள சபரீசன் அவர்கள் ஒரு பெரிய யாகம் நடத்தி தன்னுடைய குடும்பங்களும் தன்னுடைய மாமாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் வளர்த்திருக்கார். அப்போ இந்த ஆராசை சொல்லக்கூடியது அவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லணும்னு கேட்டுட்ருக்கோம். அவர் இன்னும் இது வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை, அந்த கட்சியிலிருந்தும் எந்த பதிலும் இல்லை. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அவர் இந்த கட்சி திமுகவை பிளக்க வேண்டும், அதற்கு வெளிநாட்டிலிருந்து பல்வேறு நாடுகள் வந்து பெரிய சதி திட்டம் தீட்டியிருக்காங்க, இந்த நாட்டில் வந்து ஒரு பலமான பிரதமர் இருக்கிறாரு, இந்த நாடு ஹிந்துன்னு சொல்லி ஒருங்கிணைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முயற்சி நடக்குது. அதில் சைனா உட்பட பெரிய நாடுகள்லாம் அதுக்கு முயற்சி நடக்குது. அந்த சதி திட்டத்தில் இந்த ராசா பலியாக இருப்பார் அப்படின்னு சந்தேகம் வருது. அவர் உடனடியாக அந்த எம்பி பதவியிலிருந்து நீக்கி கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த ராசா இந்த திமுக கட்சியை முடிச்சிருவார். ஏன்னா அந்த திமுக கட்சியில் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிறைய பேர் பிரிவினவாத கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நம்முடைய ஜகத் கஸ்பர் அவர்கள் முஸ்லீம்னுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் தனிநாடு கேட்கணும் அப்படின்னு இந்த ஜகத் கஸ்பர் அங்கே போய் சொல்லியிருக்கார். வீரமணி அதை ஆதரிச்சிருக்கிறார். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்கள் இந்துக்களை ரொம்ப கொச்சப்படுத்திகிட்டு இருக்காங்க, இந்து பெண்களை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து இந்த திமுக கட்சியானது யாரையும் கண்டிக்கலை. இதை கண்டிக்கிறதுக்கு வகையிலே கண்டனம் செய்யக்கூடிய நபர்களை உடனடியாக கைது செய்கிறாங்க. மாரிதாஸ் கிஷோர் ஷான் இந்த ஆராசை கண்டித்து கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பேசினதை கண்டித்து காலையில் போய் அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. அந்த கைதியை கண்டித்து ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை என் கேட்கக்கூடிய டிசி அவர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்கின்றார். அங்கே அவங்க இருந்த மண்டபத்தில் தங்கியிருக்க மண்டபத்தில் போய் சில பேர்த்த கைது செய்யணும் அப்படிங்கிறதுல தாக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி தரதரவென்று இழுத்து வந்திருக்கின்றார். அந்த டிசியை கண்டிக்க வேண்டியது இருக்கும், சிலம்பரசன் என்கின்ற அந்த டிசி. பாப்புலர் பிரண்ட் ஆஃப் என்னையே அவங்கள வந்து பல்வேறு நாடு பல்வேறு மாநிலங்களில் பல குற்றச்சாட்டுகள் பேரில் அவங்கள சோதனை செய்வதற்காக அவங்க சோதனை செஞ்சிருக்கின்றார்கள். அதனை விட்டுவிட்டு இவர்கள் வன்முறையிலே இந்த நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் கடந்த காலங்களிலே செய்தியாளர் மத்தியிலும் சரி உளவுத்துறையிலும் சரி, உளவுத்துறை சரியில்லை, ஏதாவது ஒரு நாள் வந்து கலவரத்தை உருவாக்கும் போது இந்த காவல்துறை கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு உதாரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த கலவரமாகட்டும் ஆம்பூரிலே நடந்த கலவரமாகட்டும் காவல்துறை அந்த கலவரத்தை கண்டு ஓடினார்களே ஒழிய அதை அடக்க முடியல. அது மாதிரி நாளைக்கு இந்த தீவிரவாதிகள் பங்களாதேஷ் சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகள் நிறைய இந்த கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் தங்கியிருக்காங்க. பல தொண்டாமுத்தூரில் பல பெண்களை கேலியும் குட்டிலும் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் அங்கே புகார் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
இவர்களெல்லாம் பயங்கரவாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு 100 பேர் துப்பாக்கிட்டு வந்து அந்த காவல்துறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பல முறை பல செய்தியாளர் சந்திப்புலேயும் சொல்லி கொண்டிருக்கின்றோம், உளவுத்துறையிலும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இப்போ நேரத்துக்கு இந்த பாப்புலர் பிரிண்டாப் நடந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய இடங்களில் பெட்ரோல் குண்டு ஒரே மாதிரி வீசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஹிந்து முன்னை சேர்ந்த குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நடக்குது. அதனால் இவங்க ஏற்கனவே இதை திட்டமிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கணும் அதை வந்து இவங்க நேற்று நிறைவேற்றியிருக்காங்க. இந்த காவல்துறை இங்கே சரியில்லை, இந்த உளவுத்துறை சரியில்லை தான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு இருக்குது இந்த திமுக ஆட்சியில். இந்த அரசாங்கமானது நடவடிக்கை சரியாக எடுக்கணும். பெரியநாயக்கம்பாளையத்தில் திமுகவை சேர்ந்த அந்த பகுதியினுடைய தலைவர் பிஜேபியினுடைய ஒரு கொடிக்கம்பத்தை ஏறி உடைச்சிருக்காரு. அங்கே அந்த வீடியோவில் அது பதிவாகி அந்த காவல்துறையிடத்தை நம்ம கொண்டு போய் காமிக்கிறோம். இது வரைக்கும் கைது செய்யலை. இது மாதிரி பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே பாரதிய ஜன கட்சி அலுவலகத்தில் 3 தடவை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு இது வரைக்கும் யாரையும் கைது செய்யலை. ஹிந்து முனி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசி இது வரைக்கும் கைது செய்யலை. இப்படி பல்வேறு இடங்களில் சம்பவங்களில் இது வரைக்கும் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. இது தொடர்ந்து இந்த இவங்க நடவடிக்கை அதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கு ஆயிருக்குது. இன்னும் இங்கே பெரிய கலவர உருவாக்குவதற்கு ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றது. இங்கே வந்து உக்கடம் பகுதியில் லாரிப்பேட்டையில் ஒரு ரகசிய அமைப்பு துவங்கியிருக்காங்க. அது மூலியமாக ஒரு பெரிய கலவரம் கோயம்புத்தூரில் உருவாக்குறதுக்கான பெரிய முயற்சி நடக்குது. இந்த உளவுத்துறையை கண்காணிக்கணும், இல்லைன்னா இந்த கலவரம் வந்து ஏற்கனவே ஒரு தடவை நடந்த மாதிரி அதை விட பெரிய நகரம் தொழில் நகரம் பாதிக்குங்கிறது இந்த நேரத்தில் சொல்லி வருகின்ற திங்கட்கிழமை 26ஆம் தேதி 4 மணிக்கு இந்த ஆராசாவை கண்டித்து பிஜேபி ஹிந்து முன்னணி பிஜேபி ஆர்ப்பாட்டம் அவங்க தலைமையில் நடக்குது. அதுக்கு முழு ஆதரவு ஹிந்து முன்னணி கொடுக்கின்றது. சிவானந்த காலனியில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் அது நடக்கும். ஆமாம், ஏன்னா அவங்க வந்து பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்க, சிமி அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புலேருந்து வந்தவங்க, இது மாதிரி பல்வேறு பயங்கரவாத அமைப்பில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே பல 1000 கோடிகள் வந்து அவங்களுக்கு பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி என்னைக்கு தகவல் போய் தான் அவங்க வந்து அதை விசாரணை நடத்தியிருக்காங்க. கேரளாவில் நேரத்துக்கு வந்து பெரிய கலவரத்தை உருவாக்கி நிறைய பஸ்களை உடைச்சிருக்காங்க, கடைகளை உடைச்சிருக்காங்க. அங்கே பொதுமக்களே பிடிச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிருக்குது. தமிழ்நாட்டிலே அதை உருவாக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லை, கடந்த கால வரலாறில் இந்த அமைப்பு சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தொடர்ந்து வந்து அங்கே வெடிகுண்டு வச்சுருக்காங்க. பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. கேரளாவில் ஏற்கனவே கோர்ட் கண்டிச்சிருக்குது. அங்கே இருக்க காவல்துறையெல்லாம் சொல்லியிருக்குது. பல்வேறு இடங்களில் நடந்திருக்கு. இங்கே கோயம்புத்தூரில் சசிகுமாரும் கூட அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு காவல்துறையே சொல்லியிருக்குது. இது மாதிரி பல்வேறு இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய பயங்கரவாத செயலை. அதனால தான் அவங்கள்ட்ட சோதனை பண்ணுறாங்க, நிறைய ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. சட்டம் கொண்டு வரும்போது பார்லிமெண்ட்ல திமுக ஆதரிச்சிருக்குது. இல்லை, தொடர்ந்து அவங்க திமுக தான் செஞ்சிட்ருக்கு. இப்போ என்னென்னா, நம்முடைய முதல்வர் போய் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ அந்த கூட்டத்தில் போய் இது உங்களுடைய ஆட்சி அப்படி அவர் பேசியிருக்காரு. சபாநாயகர் அவர்கள் போய் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த சபையில் அந்த கூட்டத்தில் போய் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணனால தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, நீங்கள் என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி இது உங்கள் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஹிந்து கூட்டத்தில் போய் நீங்கள்லாம் வந்து எங்களை ஆதரிக்கணும், நீங்கள் ஆதரிச்சனால தான் வந்திருக்குன்னு எங்கேயுமே இவங்க சொல்கிறது இல்லை.
ஆனால் அவங்க ஒரு மதம் சார்ந்து தான் சிறுபான்மையை வந்து உற்சாகப்படுத்தணுங்கிறது தான் அவங்க குறியாக இருக்காங்க. அதனுடைய இதில் தான் இந்த எச்ராஜ் அந்த ஆராசா அவர்கள் இந்த இதை சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு நிறைய பேர் வீரமணியோ ஜெகத் கஸ்பரோ சர்க்குணோ திருமாவளவன் இதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பெரிய சதி நடக்குது. இந்த திமுகவை எப்படியாவது அழிக்கணுங்கிறதுக்கு பெரிய சதி நடக்குது. காவல்துறை செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் யாரெல்லாம் எங்கிற இதில் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு காவல்துறைக்கு தெரியும். இப்போ கேரளாவிலேருந்து ஒரு ஆள் கோயம்புத்தூருக்கு வர்றா ட்ரெயினில் அப்படின்னா என்ஐஏ தான் போய் பிடிக்குது. அப்போ இங்கே உளவுத்துறை சரியில்லை தான் நாம் நினைக்க வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் இதில் தீவிரவாதம் ஈடுபடுறாங்கிறது நிச்சயமாக தெரியும். இவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட மேலே இருக்க அதிகாரிகள் வேலை வாங்குறதில்ல. அவங்க பூரா இந்த போதைப்பொருள் விற்கிறவன் போய் மாமூல் வாங்குறது இது மாதிரியான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் தான் கவனம் கொடுக்குறாங்களோ இல்லையா, இந்த உளவுத்துறை இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் எங்கே போகிறாங்க அதுக்காக இந்த வேலை செய்கிறதில்ல. இப்போ அந்த வர்ற திங்கட்கிழமை 26-ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இதுவரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கோம். அவங்க அனுமதி கொடுக்குறாங்களே இல்லையா அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். அனுமதி சொல்லியிருக்கோம், அவங்க சொல்லியிருக்காங்க, பிஜேபி சொல்லியிருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இன்னும் பதில் வரல, பதில் வரல, பதில் வரல. எது கேட்டீங்க? ஆமாம், ஏன்னா அங்கேருந்து ஒரு பெரிய தகவல் வந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடியவங்க சில கட்சிக்காரர் சொல்கிறாங்க அங்கே ஒரு 3 அணியாக இருக்குது. இவங்க எப்படியாவது வந்து இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சரனுடைய கண்ட்ரோலில் இது இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு குழு இருக்குது, அவங்க ஒரு வழியாக வழி நடத்திட்டு இருக்காங்க. சபரீசன் ஒரு வகையில் வழி நடத்திட்டு இருக்காங்க. ராசா கனிமொழியெல்லாம் ஒரு வழி நடத்திட்டு இருக்காங்க. இப்படி அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மூத்த அமைச்சருக்கெல்லாம் இப்போ மரியாதை இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் 10 பேர், 10 MLA, 20 MLA கையில் வச்சுட்டுருக்காங்க. இது 26 வரைக்கும் நீடிக்குமான ஒரு சந்தேகத்தை அவங்களே கிளப்புறாங்க. அதை அவர் கையாளாகதான் சொல்கிறேன், முதலமைச்சர்னால அந்த கையாளாகலாம். அவர் ஏதாவது குற்றஞ்சாட்டுனா அவர்கிட்ட நிறைய எம்எல்ஏ கையில் இருக்காங்க, ஏதாவது கட்சி உடஞ்சிருன்னு பயப்படுறாங்க. அதனுடைய விளைவு தான் சுப்புலட்சுமி அவங்க இப்போ வெளியே போயிருக்காங்க. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா ஓரளவுக்கு சுகமாக போயிருக்கோம். மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் அந்த தொகுதியினுடைய மக்கள் முழு ஆதரவு கொடுத்து அங்கே 100% கடையடைப்பு நடந்திருக்குது. திமுக கட்சி சேர்ந்தவங்களே கடையடைச்சிருக்காங்க ராசாவை கண்டிச்சு. பிஜேபி பண்ணுறாங்க, திங்கக்கிழமை பண்ணுறாங்க, அதுக்கு இந்து முன்னே ஆதரவு கொடுக்கு. ஆராசா கண்டிச்சு, ஆராசா கண்டித்து. இதுக்கு அடுத்தத பற்றி நம்ம என்னென்ன யோசனை பண்ணுவோம். இந்த காவல்துறைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அது பெரிய போராட்டம் வரும். ஏன்னா இப்போ பெட்ரோல் குண்டு வீசுறது அவங்களுக்கு மாத்திரம் தெரியும்னு சொல்ல முடியாது, மற்றவங்களுக்கும் தெரியும். நம்முடைய இந்து முன்னை சேர்ந்த தொண்டர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அமைதி காக்கணும், இந்த நகரம் அமைதியாக இருக்கணும் அப்படி தமிழ்நாடு பூரா சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அவங்கெல்லாம் அமைதி காத்துட்ருக்காங்க. எங்கேயாவது ஒரு கலவரம் உருவாகுது அப்படின்னா அது காவல்துறையாக தான் இருக்கும், அதுக்கு அவங்க தான் பொறுப்படுத்துவாங்க. இல்லை, அவங்க இந்து மொழியை சேர்ந்தவங்க தாக்கிட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்து மொழிக்காரன் இருக்காங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஹாஸ்பிட்டல் இருக்கார், இந்து மொழிக்காரன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் அந்த எஸ்பி தாக்குறதுனால வந்து அவரும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து இவ்வளோ வேப அரெஸ்ட் பண்ணுறது, இவ்வளோ குண்டு வெடிப்பையே அரெஸ்ட் பண்ணல. நம்ம கேட்குற கேள்வி, தாக்கு 2 பேர் அடிச்சிருக்கிறாங்க, 2 பேர் தகராறாயிருக்குது, இவ்வளோ வேப இந்துக்களை மட்டும் கைது பண்ணிருக்காரு சார். அங்கே தாக்குனது வந்து எஸ்டிபி கட்சிக்காரன் தான் இந்து மணிக்காரர் தாக்கியிருக்காங்க. இப்போ 2 பேரும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இவர் அடிபட்டவர் இந்து மணிக்காரரும் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அதான் அவங்க வந்து தொடர்ந்து வந்து இப்போ இந்த அந்த கடையடைப்பு அந்த அன்னைக்கு
நிறையா பேர் சம்மந்தம் இல்லாத இடங்களெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்து முன்னணியை சேர்ந்தவங்களோ இந்துக்களை சேர்ந்தவங்களோ இந்த அரசாங்கம் உடனடியாக நைட் 1 மணி 2 மணி கண்ணல் கண்ணனை போய் 3 மணிக்கு போய் கைது பண்ணுறாங்க. இது மாதிரியான நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்துக்களுக்கு விரோதமாக செய்யக்கூடியவங்களை யாரும் இதுவரை கைது பண்ணல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்கிறோம். இதை தொடர்ந்து அவங்க அதிகமாகி பிற எச்சராஜ் இந்த ஆராசா வந்து தொடர்ந்து அவங்க இந்த கருத்தை சொல்லிகிட்ருக்காரு, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இன்னும் பேசுவார் போலன்னு தெரியுது. அதுதான் சொல்கிறோம், இந்த கட்சிக்கு வந்து சனி பிடிச்சிருக்குது, அது இந்த ராசா மூலியமாக வருதுன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி எதாவது கூப்பிட்டு போயிருக்காங்க, பொறுப்பாளர் சிலவர் போயிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ் போயிருக்காங்க, நடந்துட்டுருக்கு நினைக்கிறேன். தகவல் போலீஸ் சொல்லியிருக்கேன், பப்ளிக் மீட்டிங்கில் நான் பேசியிருக்கேன். அது ஏதோ பேர் அதுதான் ஒரு குழு. திமுகவில் தருமபுரி எம்பி மாதிரி சில பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த வீரமணியனுடைய பின்னணியில் இருக்காங்க. இவங்க தொடர்ந்து செய்கிறாரு, முதல் முறையே செஞ்சார் செந்தில்குமார். இப்போ சமீபத்துலேயும் போய் ஒரு அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த செங்கல்ல காலில் எட்டி வச்சுருக்கார். அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வேணும்னு வந்து செய்யக்கூடிய செயல்